ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு மார்னிங் டைம் வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு தனிஷுக்கு ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுனால நல்லா தூங்கி பொறுமையாக எழுந்திரிச்சு, மணி 7:30 ஆச்சு. இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும். காலையில் இன்னைக்கு வந்து ஒரு டிஃபன் மட்டும் தான் சேவ் பண்ணேன். வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க சென்னையிலேருந்து. ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சென்னா மசாலாவும் ஆலு பொரியும் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அத்தை வந்துட்டு ஷிஃப்ட் முடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் வந்துட்டு இங்கே ஒரு அந்த ஸ்ட்ரீட் சைடு தோசை கடைலாம் உண்டுல, அங்கே போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க நம்ம கெஸ்ட்டு. ஸோ போகலாம் அப்படின்னா அத்தை வந்துட்டு ஷிஃப்ட் முடிச்சு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள எழுப்புறதும் பாவம். அதனால காலையிலே நம்ம வந்துட்டு சென்னா பண்ணிடலாம், எதுக்கும் இருக்கட்டும்னு கடலை ஊற வச்சுருந்தேன். ஸோ அதனால சென்னா பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அவங்க ஒரு 10 மணி வரைக்கும் தூங்கி இருந்துச்சாங்கன்னா அதுக்கு பிறகு வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே பெங்களூருக்கு வந்ததுக்கு பிறகு பெருசாக எங்கேயும் வெளில போகல, சும்மா அக்கம் பக்கத்தில் சுற்றுறதோட சரி. ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு சூப்பரான அவுட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு 3-4 டேஸ்க்கு நம்ம கெஸ்ட் இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன அவுட்டிங் எல்லாம் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்துட்டு நம்ம நல்லா பார்க்கலாம், ஓகேவா? இன்னைக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு ஆலு பூரி ஒன்று சன்னா மசாலாவோட ரெசிபியை வந்துட்டு காட்டுறேன், ஓகே? ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்து. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு யாராவது வந்தால் எனக்கு பயங்கர ஜாலியாக இருக்கும். நான் வந்துட்டு யார் வீட்டுக்கு வந்து போகிறத விடவும் இங்கே வீட்டுக்கு வந்துட்டு கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா செம்ம ஜாலியாக இருக்கும். தனிஷுக்கும் சேம் தான், அத்தானும் கிட்டத்தட்ட எங்களை மாதிரி தான். வீட்டுக்கு யாராவது வந்தால் ரொம்ப குஷியாக வருவாங்க. ஸோ அந்த வகையில் நேற்றுலேருந்து ஜாலியாக போயிட்டு இருக்கு. சன்னா மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். நேத்திக்கு வந்துட்டு கேக்டஸ் காமிச்சிருந்ததை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து கேக்டஸ் வீட்டுக்குள்ளே வளர்க்கலாமா, அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கேக்டஸ் வந்துட்டு தாராளமாக வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம், சூப்பராக வந்துட்டு மெயின்டைன் ஆகுது. ஈஸி மெயின்டெனன்ஸ் தான், ஏன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணால் போதும். நிறைய தண்ணி ஊற்றும் போது கீழே வந்துட்டு வேர் வந்து அழிக்கிறது, லைட்டாக ஸ்ப்ரே பண்ணாலே போதும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லா கேக்டஸுமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு வளர்க்கலாம். நமக்கு இந்த மாதிரி க்யூட் க்யூட் பிளான்டர்லலாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஒரு 6-7 வெரைட்டி கிட்ட வீட்டில் வச்சுருக்கேன், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பேன் என்கிட்ட இருந்ததே நான் ரொம்ப நாளாக மறந்துட்டேன், அது வந்துட்டு உள்ளே இருந்ததில் கவனிக்கல. சரி, இன்றைக்கி இதில் செய்யலாம் அப்படின்ட்டு இது பர்க்னரோட தான் இருக்கும். என்கிட்ட பர்க்னர் பற்றியும் கேட்டிருந்தீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது இப்போ வரைக்கும், ஓகேவா? இப்போ ஒரு பேன் ஒன்று எடுத்துகிட்டு பேன் சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். இதில் கட் பண்ணியிருந்த இந்த 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இஞ்சியும் பூண்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாலும் இதில் மசாலா சேர்த்துவோம். பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இதில் 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது வதங்குறதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்துடட்டும். இது இந்த அளவுக்கு வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துப்போம். அது ஆறுற அந்த கேப்பில் நம்ம ஆலு பூரிக்கு மாவு ரெடி பண்ணிடுவோம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 2.5 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அது இந்த மாதிரி துருவி சேர்த்துப்போம், வேக வச்சு எடுத்திருக்கேன், ஓகே? இப்போ இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக வந்துட்டு ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு எள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போல் ஓமம் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஓமம் வந்து இதில் மெயினான ஒரு விஷயமாகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஊறி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். தண்ணி ஊற்றி
நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு வரேன். சென்னாக்கு அதே பேன் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். இலை ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சம் ஜீரகம், 2 பச்சை மிளகாய். நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த மசாலாவை சேர்த்துப்போம். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு மசாலா வதங்கிருச்சு. இந்த டைம்ல ஒயிட் சுண்டல் இருக்குல்ல, அதனால உப்பு போட்டு கொலைய வேக வச்சிருக்கேன். வேக வச்சு எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கங்க. ஓகே, சூப்பராக சென்னா மசாலா ரெடி. பூரி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளோட சென்னா மசாலா பக்காவாக ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பூரி போட்டுக்க போகிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த டைமில் பூரி போட்டு எடுத்துப்போம். அவ்வளோதான், பூரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, டிஃபனுக்கு சூப்பராக ஆலூ பூரியும் சென்னாவும் ரெடி. நான் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க சென்னையிலேருந்து. ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே இங்கோட ஊரெலாம் சுற்றிட்டு வந்தோமா, வரவில்லை. இங்கே ஒரு தோசை கடை பார்த்தோம். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான். டெய்லியுமே இங்கே நிறைய பேருக்கு வந்து சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கேன். சரி, இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். நம்மளோட கார் பார்த்திங்கன்னா இதுதான், ஓல்ஸ் வேகன் மென்டோ. சரியா, நான் வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டவே இல்லை. ஐயோ, இருட்டாகி போச்சு. அத்தா லைட் ஆன் பண்ணுங்க, லைட்டு. லைட் ஆன் பண்ணலாம். ஆ, தெரிஞ்சிச்சு, ஓல்ஸ் வேகன் மென்டோ இதான் நம்ம கார். சரியா, நேற்றுக்கு நைட்டு வந்துட்டு சரியாக காமிக்க முடியல. ஸோ அதனால தான் இது தான் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஓல்ஸ் வேகனில் வென்டோ, ஒயிட்டு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வாங்கினது. ஒயிட்டு தான் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும். பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிளாக் காரில் வாங்கக்கூடாது, அது வந்து நைட் ட்ராவலுக்கு சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒயிட் வாங்கியிருக்கோம். கர்நாடகா வண்டி தான். ஓகேவா, அப்புறம் இதை பற்றின டீட்டெயில்டு இது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி, என்ன கார் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு இதை பற்றி அந்தளவுக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. அத்தான் எப்போயாச்சும் வந்துட்டு டைம் இருக்கும்போது நான் அதை பற்றி ஃபுல்லாக ஏதாவது ஒரு பிளாகில் வந்துட்டு சொல்கிறேன். சரியா, எனக்கு இந்த காரை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. ஓகே, இதுமாரி பார்த்தீங்கன்னா செடான் டைப் கார் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் ஸ்லாவியா வாங்கலாம், புதுசாக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து 15 lakhs மேலே வருது. ஸோ சரி, கொஞ்ச நாள் டைம் எடுத்து அதுவே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தோம். அதுக்கு பிறகு சில ரீசன்னால இப்போதைக்கு புது கார் வேணாம், நம்ம வந்துட்டு செகண்ட்ஸ்லேயே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செகண்ட்ஸ் போனோம். செடான் டைப் தான் வேணுங்கிறது அத்தானுக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசையாகும். ஏன்னா நாங்கள் ஊருக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா திங்ஸ் எதுவுமே எங்களால் எடுத்துகிட்டு வர முடியாது. இந்த மாதிரி சில பல நிறைய பிரச்சனைகள் ஆகும், எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி வச்சுருப்போம். ஆனால் அந்த கார் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பழைய ஷிஃப்ட்டு. பட் பொருள் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் இட பற்றாக்குறை. ஸோ அதனால் வந்துட்டு செடான் டைப் போனோன்னா நமக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரிப்பெல்லாம் போகும்போது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி தான் நாங்கள் வந்துட்டு செடான் டைப் போனது. ஸோ வாங்கி ஒரு 1 week மேலாச்சு, நல்லா இருக்குது கார். இப்போ வரைக்கும் நல்ல கண்டிஷனில் பார்த்து வாங்கணும், இவ்வளோ நாளாக தேடி தான் இந்த கார் கிடச்சிது. அதேமாரி ஒயிட் வந்துட்டு அத்தனுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒயிட் வாங்கியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதை பற்றி எனக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லை. அத்தான் வந்துட்டு எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது நான் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிரேப்ஸ் ஃபார்ம் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கீங்க, நிறைய ஃபார்ம் இருக்குது. ஸோ நிறைய இந்த பூவெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஃபார்ம் கூட நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு போகணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். இன்றைக்கி அந்த வகையில் கிரேப்ஸ் ஃபார்மாக்கு போகிறோம். ஓகேவா, சரி ஓகே.